மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வந்து ஆரம்பிக்கிறது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் எல்லோரையும் ஒவ்வொரு நம்பராக தொடர்பு கொண்டு பேசி எல்லாரையும் ஒருங்கிணைத்து இப்போது இன்றைக்கி டேட்டில் எல்லோரும் ஒன்று கூட இந்த விழா சிறப்பாக செய்ய நாங்கள் எவ்வளோ சிந்தித்து செயல்படுத்தி இந்த சிகரத்தை தொடர எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், சிறப்பாக அமைஞ்சது நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்குது. அருமையான நிகழ்ச்சிக்கு எல்லா மாணவர்களும் ஒத்துழைப்பு கொடுத்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாங்க, அதுதான் அந்த வெற்றிக்கு காரணம். முன்னாடியெல்லாம் நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக எப்படி இருந்தோம், இப்போது ஃபேமிலியோடு வந்து இந்த விழாவை வந்து சிறப்பிக்கிறதுக்கு நம்மளுடைய ஆனந்த், ஸ்ரீ சைலன், மணி, ராஜாராமன் மற்றும் 93 பேட்ச் நண்பர்கள், மற்ற வள்ளியம்மாள் மற்றும் சகோதரிகள் எல்லாருமே ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம், அன்னை மடியே நம்மை தாங்கிய. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறது இரட்டிப்பு சந்தோஷமா இருக்கு. 15 வருஷம் கழிச்சு பாக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முகம்லாம் மறக்க முடியாது, மறக்க முடியாத நிகழ்ச்சியா இருக்கு. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்றவங்களுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் இப்போ இது மாதிரி எப்போ கூடுவோம்னு அந்த நாளை எதிர்பார்க்கிறோம். நாங்கள் 1993 காமர்ஸ் குரூப்பை சேர்ந்தவங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ராஜாராமன், சரவண மற்றும் ஆனந்தன் அட்வொகேட்டு தங்கதூர் அவர்கள்லாம் விடாமுயற்சினால இது வெற்றிகரமாக நடைபெற முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. என்னுடைய சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாம் இன்றைக்கி இணைந்து ஒரு விழா கொண்டாட முயற்சி பண்ணியிருக்கோம். விழா வெற்றிகரமாக நடைபெற வள்ளியம்மா அவர்கள் முழு ஆதரவு தந்திருக்காங்க. அவருடைய கணவர் எங்களுக்கு ரொம்ப முழு ஒத்துழைப்போட நிகழ்ச்சிக்கு பாடுபட்டிருக்காரு. அவர்களுக்கு எங்கள் விழாவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது, உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லி தருகிறது. நாங்கள் 1993 படித்தோம். நாங்கள் முடிச்சு இப்போ 25 ஆண்டுகள் நிறைவடைகிறது. அனைத்து நண்பர்களையும் சந்திக்கிறது அதை விட ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. எதிர்பாராத ஆச்சரியம். அப்துல் கலாம் சொன்னார், கனவு காணுங்கள், கனவுகள் நினைவாக்கப்படும்னு. ஆனால் ஒரு மாணவன் கனவு கண்டாரு, அந்த மாணவனுடைய பல மாணவனுடைய வெற்றி சேர்ந்து. ஸோ அவங்க எல்லாருக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்றோம். நம்மை நாம் அங்கே தேடலாம். எதிர்பார்க்கறது என்ன பேசுறதுன்னு தெரியல, தெரியாத முகங்களாம் பார்க்கும்போது இவங்க. அப்போ வந்து பழங்கள் ஒரு 10-20 பேர் தான் இருந்தது, இப்போ 80 பேரையும் பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பள்ளிக்கு சேவையாகவும், ஆசிரியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் நிகழ்ச்சியாகவும், மற்றும் நட்பு பாராட்டுதலுக்காகவும், நண்பர்கள் கூடிய ஒரு நட்பு பாராட்டுவதற்காகவும் பள்ளிக்கு மிகப்பெரிய சேவை செய்து இந்த நிகழ்ச்சியை மகிழ்ச்சியாக நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம். ரொம்ப சொல்ல முடியல, அவ்வளோ சந்தோஷம் யாருக்குமே கிடைக்காது. இந்த மாதிரி 25வது வருஷம் கொண்டாடுறது, நாங்கள் கொண்டாடுறோம்னா அதில் ரொம்ப சந்தோஷம். அரும்பாடுபட்டு சேர்த்துருக்கோம், சிறப்பாக அமையன அந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை கண்டதில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். பள்ளிக்கு சேவை செய்வதிலும் பழைய நண்பர்களை சந்திப்பதிலும் எங்கள் ஆயுள் கூடுகிறது. நாங்கள் எங்கள் ஆயுளையும் கொண்டு கொள்கிறோம், இந்த அகிலத்தை மாளப் போகிறோம். நன்றி. மாதம் சுமந்த தாய்க்கே பணிவிடைகள் செய்கின்றோம், 10 வருடம் சுமந்த பள்ளிக்கு என்ன செய்ய நினைக்கின்றோம். எதிர்பார்த்த விஷயம், ஏன்னா ஒரு படத்துல காட்டினாங்களா, அப்பல இருந்து நான் எதிர்பார்த்த விஷயம் இது. நிறைய இதை பார்த்துட்டு நிறைய பேருங்க இது மாதிரி பண்ணணும், நிகழ்ச்சி பண்ணணும், நம்ம ஸ்கூலுக்காகவும் பண்ணணும். தேங்க்யூ. பார்க்கமா நினைச்சோம், பார்க்க முடியாதுன்னு அது நடக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கள் அடுத்தது எங்கள் பசங்களுக்கு, அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் நினைக்கிறோம். ஒரே சந்தோஷமா இருக்கும். மீண்டும் பள்ளிக்கு போகலாம். இந்த நிகழ்ச்சியை பற்றி ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். எல்லா மாணவ மாணவிகளும் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நாங்களும் சந்தோஷப்படுவோம். எங்கள் குரூப் ஒரு எக்ஸாம்பிளரியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றோம். நாங்கள் இந்த மாதிரி சந்திப்போம்னு நாங்கள் கனவுல கூட நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி அடுத்தடுத்து இந்த மாதிரி சந்திப்பு நடக்கணும்னு. முட்டி போட்டு நின்ன இடத்தை
முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து. ரெண்டாவது எங்கள் ஸ்கூலை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம், லைஃப்பில் மறக்கவே முடியாது. இந்த மாதிரி திரும்ப திரும்ப பார்ப்போமான்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இல்லை இனி படிக்கிறவங்க இந்த மாதிரி செய்யணும், கண்டிப்பாக செய்யணும். ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார் எல்லாரையும் பார்க்கறது. இது இல்லாத இந்த டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் பார்க்கல, தெரியும் இதை முதல் முறையாக பார்க்குறோம். நைன்டி 3 பேச்சு காமர்ஸ் ஸ்கூல்னு சொல்லிட்டு ட்ரெஸ் உருவாக்கி அந்த ட்ரெஸ் மூலிமா வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஸ்கூலில் ப்ரோக்ராம் நடத்தினா அதில் யார் ஃபஸ்ட்டு 10th 12th யார் ஹையஸ்ட் மார்க் வாங்கினாங்களோ அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச வந்து கிஃப்ட் கொடுக்குற மாதிரி வச்சுட்டுருக்குறோம். வருஷம் வருஷம் எங்களுக்குள்ளே ஒரு குரூப்பை உருவாக்கி ஒவ்வொரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் கூட எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு ரொம்பலாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டுன்றது பெரிய விஷயம். இந்த ஸ்கூலில் படித்தது ரொம்ப பெருமிதமாக அடையிறோம். அதாவது இந்த ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இப்போ நல்ல நிலையில் தான் இருக்கும். இந்த 25 வருஷம் முடிஞ்சு நாங்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி. இந்த இனிமையான தினத்தை நாங்கள் சொர்க்கத்தில் மிதப்பது போலவே ஒரு ஆனந்தமாக ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தாலே எங்களுக்கு அளவு கடந்த சந்தோஷம். இதே போல எங்கள் ஆசிரியர்களை பார்க்கறது அதை விட பெரிய சந்தோஷம். இந்த காலத்தில் வந்து ஆசிரியர்களை இவ்வளவு ஞாபகம் வச்சு இது பண்றது ரொம்ப பெருமைப்படுது. அதுவும் 25 வருஷம் கழிச்சு எங்களை ஞாபகம் வச்சு கூப்பிட்டதுக்கு ரொம்ப இந்த மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கோங்க. இந்த பள்ளியில இதுதான் முதல் முறையாக நடைபெறுதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் விருந்தெல்லாம் கொடுத்து அனுப்பியிருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது. இந்த இதே போல தொடர்ந்து அவர்கள் ஒற்றுமையாக அனைத்து மாணவர்களும் ஒற்றுமையாக இருந்து சிறும் சிறப்புமாக அவர்கள் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என இந்த நேரத்திலே நான் மனமாற வாழ்க்கை விடைபெறுகிறேன். அந்த நாளை நினைக்கும் போது ஒரு வேண்டியாக இருக்கின்றது. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் அளவும் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர் எடுத்த முயற்சி வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டேன். இந்த மார்வார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 93 வருடத்துடைய மாணவர்கள் இவ்வளவு சிறப்பாக அவர்களுடைய வெள்ளி விழாவை கொண்டாடுவது மிகவும் சிறந்த நிகழ்ச்சி.
நிமிடம் இப்படியே உரையாதா? இந்த நெருக்கம் இந்த நெருக்கம் இப்படியே தொடராதா?